இது வந்து 12 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் வந்து இந்த ஃப்ளாஸ் வந்து வருமா. தோ கிலோமீட்டர் சொல்லி சொல்லி எங்கேயோ போதுங்க. பாவம், இவெல்லாம் துவைச்சி கிளீனாக போட்டு வந்தான். எல்லாரோட காலும் பாருங்க. பூவோட பூவை நானும் ஒரு பூவை தெரியறல. டயர்டாயிடுச்சு, கீழே போகிறோம் தண்ணி குடிக்க. வந்துட்டோம். எப்படி இருக்கு மௌனி இந்த மூணார் ஃபீலிங்? கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. பக்கத்திலே ஃபால்ஸ் வேற லெவல்ல இருக்கு. நம்ம ஊட்டி போயிருக்கோம், கொடைக்கானல் போயிருக்கோம், அதெல்லாம் விட இது செம்மையாவே இருக்கு தானே. வேற லெவல்ல இருக்குப்பா, எக்ஸ்பெக்டே பண்ணல. இதுல வேற இன்னும் நம்ம ரூம்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கோம். நாளைக்கு வேற கொழுக்கு மலைன்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போறோமோ. செம்மையா ஃபன் பண்ண போறோம். நாங்க வந்து வர மாதிரியே இல்ல, திடீர்னு ஒரு பிளான் போட்டுதான் கிளம்பினோம். பட் ஆனா இவ்வளவு பெஸ்டா அமையும்ட்டு நாங்க நினைச்சு கூட பாக்கல. சரி வாங்க, வந்து நம்ம அடுத்தலாம் நிறைய இருக்கு, காமிக்க வச்சுக்கிடுவோம். வந்து ரொம்ப குளிருது, அதனால சூடா சாப்பிடலாம். என்ன இருக்குன்னு தேடி போனா முட்டை மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து மௌனி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் நான் சோத்து பண்ணாத நீ சாப்பிடு. சோளம் வேணுமா? என்ன வேணும்? மாடு வச்சா பா. மாடு வச்சா அண்ணா, ஒண்ணு போதும். தனியாக நின்றுதான் சாப்பிடுவேன். சாரி, அங்கே எல்லாருமே இருக்காங்களா? கொஞ்சம் வந்து லைட்டாக பேச முடியல. அதை இப்போ தான் சாப்பிட்டோம், திருப்பி உனக்கு பசிக்குது. எத்தனை தான் சாப்பிடுவோம்? சரி சாப்பிடு. இந்த வாய் ஜூமிங் பல்லுலாம் ஒட்டியிருக்கும் போது ஜூம் பண்ணாதடா. நிஜமாவே இந்த குளிருக்கும் இந்த சோளம் சாப்பிட்றதுக்கும் வேற லெவலில் இருக்கு. நீங்கள் இப்போவே கிளம்பி மூணார் வாங்க. இந்த சீசனை மிஸ் யாருமே பண்ணிடாதீங்க. மூணாருக்கு இப்போ வாங்க, அதுவும் மறக்காமல் இந்த ஃபால்ஸுக்கு வாங்க, செம்மையாக இருக்கு. ஸோ டோர் ஓப்பன் பண்ணுறோம். வாவ், இதா வந்து ஹால். ஹால் சோஃபாலாம் இருக்குது. டிவி வந்து டிவியும் நமக்கு இருக்குது. ஜீசஸ், உள்ள நுழையும் போதே பாசிட்டிவ் வைபோடு இருக்குது. இது வந்து இன்னொரு ரூம். ரூம் வாவ், செம்மையாக இருக்குமா நீ ரூம் எல்லாம். ரூம் இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி மிரரோடையும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஃபுட். ஸோ இங்கே டபுள் பெட்ரூம் இருக்குல்ல, நம்ம வந்து நிறைய பேர் இருந்தோன்னா இங்கே வந்து டைனிங் டேபிளை நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கலாம். ஸோ தென் வந்து இங்கே வந்து இந்த இடம் எனக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து இன்னொரு ரூமு. ஸோ அந்த ரூம் ஒன்று, இந்த ரூம் ஒன்று, டபுள் ரூம். ஸோ இதுலேயே ரெண்டு ரூம்லேயே வந்து அட்டாச் பாத்ரூமுமே இருக்குது. ரெண்டு ரூம்லேயுமே வந்து தனித்தனி அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ரூம். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் அவங்க பண்ணித்தராங்க. அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாமே அவரே, ஃபுட்டு எல்லாமே அவரே பார்த்துப்பாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளவே இருந்து எல்லாமே நீங்கள் வந்து அவர்கிட்ட சொன்னாலே அவரே எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். ஸோ அவரோட ஐடியோ நான் நம்பரும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவரை விசிட் பண்ணுங்கள். மூணர் வந்து கண்டிப்பாக இந்த ரூம் எடுங்க. இது இருக்கிற இடமும் செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வீடு. நம்ம இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம் இப்போது. நேற்று நம்ம வந்து ஃபால்ஸ் பார்த்தோம் மூணாரில். இப்போ வந்து இங்கே வந்து கள்ளிப்பாறை அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து குறிஞ்சி பூ இருக்கும்.
இருக்குமா. ஸோ வீடியோவில் பார்க்கும் போதே செம்மையாக இருந்தது. இது வந்து 12 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் வந்து இந்த ஃப்ளாஸ் வந்து வருமா. ஸோ வந்து இந்த டே அப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டோம், நம்ம ரொம்ப லக்கி போல் இந்த டே அப்போ நம்ம கரெக்டாக வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் எப்படிலாம் அந்த வந்து ஃப்ளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாங்க போகலாம். Sneeze from stakes and all front friends and these dreams are made from up under them, made from genius, patience and blessing men and I win. I'm about impact, I'm a name, you're a second guy, I ain't with the apps, I'm the main course, second guy. அந்த பூவை பார்க்க ரொம்ப ஆசையாக வந்தேன், ஆனால் சரியான க்ரௌடு, செம்ம க்ரௌடு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதில் என்ன தெரியுமாங்க, வயசானவங்க ரொம்ப ஓல்டேஜ் பீப்புள்ஸ்லாம் இதை பார்க்க வராங்க. என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல, அந்த சேத்துலேயும் வந்து இதுவானாலும் பரவாயில்ல, நாங்கள் வராங்க. பாருங்கள் இன்னும் இங்கேருந்து 2 கிலோமீட்டரா, எனக்கு இதுக்கே நாக்கு தள்ளி போச்சு, முடியல இதால். இன்னும் வந்து 2 கிலோமீட்டர் சொல்லி சொல்லி எங்கேயோ போகுதுங்க. அந்த பூவை பார்க்கலாம் பார்க்கலாம் வந்து 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 எங்கேயோ போயிட்டே இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம், செம்மையாக இருக்கும் தான் நினைக்கிறேன். பட் இந்த பிளேஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே பார்க்கவே. ஏன்னா இது புதுசாக பார்க்கவே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் இந்த கிளைமேட்டுக்கும் இங்கே க்ரௌடும் அதே மாதிரி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க, க்ரௌடுமே வந்து கம்மியாகலை. ஸோ ஆனால் இந்த பூ வந்து கீழே வளர்ந்துருக்கலாம், மேலே வந்து வளர்ந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே போவோம், இன்னமும் போயிட்டே தான் இருக்குது பூ பார்க்குறதுக்கு. ஐயோ போகுது போகுது போகுது, போயிட்டே தான் இருக்குது, எங்கெங்கே கால் வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இப்போது அந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேராக இருக்குது, அதனால் நாங்களே ஒரு புது வழி க்ரியேட் பண்ணி போயிட்டுருக்கோம். சரி இது வச்சு பரவாயில்லைங்க, இந்த புல் நடக்க முடியுது. அங்கே லைட்டாக ஒரு ஸ்மைல், அங்கே அந்த சேரை நினச்சா இன்னமும் எனக்கு பயமாக இருக்கு. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் ஒரு பார்க்கணுன்னா அதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுறது கண்டிப்பாக இதுதானே ஒரு விஷயம். இல்லை நம்ம வழி கண்டுபிடிக்க சொன்ன, நீங்களே பாருங்கள் இங்கே ஒரு லைட்டாக ஆல்ரெடி போன வழி இருக்குது. கீர்த்தி ரொம்பவும் கஷ்டப்படுறீங்களே. இல்லை இல்லை என்ன மௌனி, ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்ச விஷயம் பார்க்கணுன்னா அது கஷ்டப்பட்டால் தானே அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு செம்மையாக தெரியும். அதனால் இந்த கஷ்டம் ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்குன்னு தண்ணி பாட்டில் கூட வாங்காமையா. ஐயோ நாங்கள் போ, இங்கே நான் வழியை பார்த்து போவேனா இல்லை என்ன பார்த்து போவேனா, நான் இன்னைக்கின்னு பார்த்து வர ஷூ போட்டுகிட்டே வரல, இந்த ஸ்லிப்பர் கிரிப்பும் தரல. இருந்தாலும் ஒரு நல்லது என்னென்னா ஷூவில் சேரலாம் ஆகாமல். என்ன தொங்கிருச்சு, என்னப்பா மூச்சு வாங்குதா, மூச்சு வாங்குதாவா. இந்த மாதிரி அங்கே கேட்டவங்க அந்த டிரைவர் அண்ணாக்கிட்ட எவ்வளோ கொஞ்சம் தூரம் நடப்பீங்களா அப்படின்னு தான் கேட்டார். இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருந்தா நான் வேற எங்கன்னா போயிருப்பேன், போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கொழுக்குமலை போகலான் தானே பிளான் பண்ணோம், ஆனால் அங்கே சன்ரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லை. இந்த இடமும் ஏதோ 12 இயர்ஸ் நம்ம ரைஸ் ஆகிடுவோம் போல, அங்கே சன்ரைஸ் இல்லைன்னு கொஞ்சம் ஜூமில் இருக்காங்க. பாவம் இவெல்லாம் துவைச்சி க்ளீனாக போட்டு வந்தான், எல்லாரோட காலும் பாருங்க. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் ஏன்னா போகும்போது தேய்ச்சி விழுவாங்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்து இந்த கள்ளிப்பாறை நீல குறிஞ்சி பூ அந்த இடத்துக்கு பாதி இடத்துக்கு தான் வந்திருக்கோம், இன்னும் அங்கே போகணும் அந்த இடம். இதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம், பட் ஆனால் இந்த இந்த வியூ செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். என்ன மௌனி, நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்து வச்சுருக்கோம்ப்பா, இன்னும் அவ்வளோ பேர் அங்கே பாரு எங்கே நடந்து போயிட்டுருக்காங்கன்னு. எனக்கு அவ்வளோ தூரம் நம்ம போகணும்,
இப்போ நான் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் எப்படி இறங்க போகிறேன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். ஸோ பார்த்த வர வழியெல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் சறுக்கிங்கனே போனாங்க ஸ்கேட்டிங்கு. கீர்த்தி போகும்போது ஸ்கேட்டிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இந்த வியூ ஃபுல்லாக பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த ஒரு பூவை பார்க்க தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ஒரு பூ இல்லை, பூவோட பூவை நானும் ஒரு பூவாக தெரியல. சரி ஓகே, அது பேரழகு சரி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பீச்செல்லாம். அப்பா எப்படியோ பார்த்துட்டோம், எப்படியோ வந்துட்டோங்க, ஆனால் எப்படி போக போகிறோம் தான் சத்தியமாக தெரியல. இங்கே வாட்டர் கேன் கடை போட்டால் நம்ம தான் ஃபேமஸ் போல. மௌனிகிக்கு வாட்டர் கேன் கடை ஒன்று ஆரம்பிச்சிடலாமா கிக்கி? நீ வரடா. இங்கே பா, காலையெல்லாம் காலையெல்லாம் புல்லிலெல்லாம் தடு எப்படி இருக்கு. ஐயோயோ காஸ்டியூமா பாருங்களேன், வேற லெவலில் இருக்கு. ஃப்ளவர்ஸோட நடுவில் நில்லு, டான்ஸ்லாம் எல்லாம் நினச்சாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த பூக்களே அந்த பாட்டுக்கு வந்து எடுக்கலான்னு வந்தேன், ஆனால் வந்து கடைசியில் இங்கே பூக்களே இல்லை, பூக்கள் தான் இருக்கு. யாருக்குங்க தெரியும், இன்னும் கொஞ்சம் வளரும் போல. பட் ஆனால் பார்க்க நைஸ் இல், பிளேஸ்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பிளேஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. எங்களை மாதிரி நிறையா பேர் நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் பட் ஆனால் வேல்யூ தான், நிறைய பிளேஸ் இருக்குது. இதுக்கெலாம் வந்தால் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும், சீக்கிரமாக போகணும்னு நினச்சா முடியாது. ஸோ ஏங்க வயசானவங்களே வராங்க, நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் வரவே முடியல, அவங்களே வந்துடுறாங்க. அதை கொஞ்சம் மனசில் ஏற்றி ஏற்றி தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் போகும்போது அப்படி தண்ணி போகிற மழை பெய்கிற மாதிரி இருக்காங்கலாம், போகும்போது மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். இப்போ வரும்போது ஒரு இடத்துல தான் நான் விழுந்தேன், போகும்போது கண்டிப்பாக லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அந்த இது தான் இருக்கும். சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் சுற்றி. ஆனால் செம்ம கியூட்டாக இருக்கு பூ. செம்மையாக இருக்குது. பட் ஆனால் நைட்டு பூலாம் வரல. இதெல்லாம் வருமாமா நீ கொஞ்ச நாள் கழிச்சு. அவ்வளோ தாங்க டயர்டாயிடுச்சு, கீழே போகிறேன் தண்ணி குடிக்க. ஆனால் நான் நல்லா தான் இருக்குது பார்க்க. இப்போ கிளைமேட் மாறுது, சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து மழை வந்துடுச்சுன்னா பயமாக இருக்குது. நான்